ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தம்பிள். ஸோ இந்த வீடியோவில் நாம் போக்கிமான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ளூ ஸ்கையுடைய முதல் எபிசோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து போக்கிமான் நம்ம ஆஷுடைய அப்பாவை வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதாவது துணாரி டவுனில் தான் அவங்க அப்பாவை வந்து முதல்ல சந்தித்தான் அப்படின்னு நம்ம ஆஷோட அம்மா சொல்ல. ஸோ நாளைக்கு என்ன அவர் வந்து பார்க்க வராரு அப்படின்னு நம்ம ஆஷ்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவரும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக, ஓ நாளைக்கு பார்க்க வராரா அப்போ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணிடுவார். ஸோ அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளேயும் அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஷ்க்கு வந்து அவர் வந்து அடுத்த நாள் வரமாட்டார். ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வெளியே போயிருப்பார். அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா உனக்காக அப்படின்னு கேப். இந்த கேப்பை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் சீரீஸ், அதாவது இந்தியா லீக் சீரீஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே கேப் தான், வெல் அந்த கேப் கூட இவர் கொடுத்ததா கூட நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் ஒரு கேப் வச்சுருப்பார்ல. ஸோ அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போக்கிமான்ட்ட வந்து கொடுத்துருப்பாரு. அந்த எபிசோடு வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொப்பி தான் அது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஷுடைய டேடு கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும்போது அது இன்னும் ஹைப்பாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம ஆஷுடைய டேடை காட்டுவாங்களா அப்படிங்கிறத கிளக்கமாக பண்ணுங்கள். ஸோ யா பார்க்கலாம் ஆஷுடைய ஃபாதர் மிஸ்ட்ரி வந்து போகுது அப்படி.